தர்மகத்தை சார், குடும்பலுக்கு பண்ண வரவு செலவு கணக்கு இன்னும் பார்க்கலையே. கமிட்டி கூட்டத்துக்கு கணக்கு கேட்கறதுக்குன்னே ரெண்டு பேர் வருவாளே. ஆமா, அதை தவிர வேற என்ன தெரியும் அவனுங்களுக்கு? இன்னும் ரெண்டு நாள்ல கணக்கை பார்த்து தூக்கி போட்டுறேன். வேலை சுத்தமா இருக்கணும். ஆமாப்பா, இல்லைன்னா நீங்க கேட்ட காசு கிடைக்காது. முடிஞ்ச அப்புறம் வந்து பாருங்க சாமி, நம்ம வேலை சுத்தத்தை. டேய், அந்த பத்த எடு. நாம நாத்தம் தாங்க முடியாம கிட்ட போகாம இருப்போம், அதான் சாக்குன்னு அறகுறையா செஞ்சுட்டு காசு தாங்க சாமின்னு வந்து நிப்பானுங்க. ஆமா, தம்பி யார் பண்ணி என்ன இப்படி பேந்த முழிச்சு பார்த்துட்டு இருக்க? கேக்குறாருல்ல, யார் ராம்பினி? எங்க அப்பா. யார் உங்க அப்பா? கோயில்ல சாக்காடு அடுப்பு எடுக்க வந்திருக்காரு. முனியம் அவனா நீ? ஆமா. டேய், அந்த பக்கமா போ. டேய், அந்த பக்கம்னா பின்னாடி, பின்னாடி வழியா போகணும். ஏய், அந்த பத்தே எடுறா. நீ நவுறு, நீ நவுறு. ஏய், பைக் எடு. எடுறா, உள்ள கையை விடுறா. வாய் போடுறா. உள்ள விடுறா, கையை விடுறா. நல்லா எடு, உள்ள போற அடைச்சிருக்கு பாரு. இரு, கொஞ்சம் இருடா, அப்படியே எடுறா. இரு. வாடா. யோ முனியா, உன் பையன் வந்துக்கிறாயா? இங்கெல்லாம் எதுக்குப்பா வந்த? நாளைக்கு பரிச்சுப்பா, பேப்பர் பேனா வாங்கணும். பணம் வேணும்ப்பா. நான் தான் வீட்டுக்கு வருவேன்ல. நீ சாயந்தரம் தான் வருவே, அதான் அம்மா இப்பயே வாங்கிட்டு வர சொன்னிச்சு. அப்படியே உக்காரு, சாமி வந்ததையும் கூலி வாங்கி தரேன். ஏ, கையுடுறா, சைடில் அடைச்சிருக்கு பாடுறா. அந்த பக்கம் கொஞ்சம் வர. இறா, உள்ள பாடுறா. இறா, தள்ளு 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 தள்ளு. ரொம்ப நாறுதுப்பா. நல்லா கோயில்ல கண்டதான் போட்டிருப்பாங்க, அதான் அடைச்சுக்கிட்டு நாறுது. என்னடா தம்பி படிக்கிற? 8th. என்ன மார்க் வாங்குவே? ஃபர்ஸ்ட் ரேங்க். யோ, பையனை நல்லா படிக்க வையா. சாகராளர போய்ப்ப நம்மளோட போட்டோம். சாப்பிட்டியா நைனா? சாப்பிட்டேன்பா. பரிச்சில பாஸ் ஆனவனே சாமியை போய் நல்லா கும்பிட்டுக்கடா. என்ன சாமி ஒரே இருட்டா இருக்கு. அடிக்கிறீங்க ஏண்டா, எச்ச பொறுக்கி திங்கிற உங்களுக்கு நெஞ்சு கொழுப்பு ஏறி போச்சா? எவ்வளவு திமிர் இருந்தா கோயிலுக்குள்ளே வருவான். ஐயா மன்னிச்சிருங்க, அவனுக்கு விவரம் தெரியாது. என்னது, அவனுக்கு விவரம் தெரியாமையா இவ்வளவு விவகாரமா பேசுறான்? நாளைக்கு பறிச்சேன்னு சொன்னான், நான் தான் போய் சாமி கும்பிட்டுக்கிறான்னு தெரியாம உள்ள போயிட்டான். அதுக்கு போய் குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே? ஆமாடா, நீங்க படிச்சு உத்தியோகத்துல போய் உக்காந்துக்குங்க. இந்த வேலையெல்லாம் நாங்க இறங்கி செய்யறோம். அதானே எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டா டவாலியா நிக்கிறது யாரு? இதெல்லாம் தப்புன்னு சொல்லி வளர்க்கணும்டா.
எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. படிக்க வைக்கிறானுங்களாம் படிப்பு. இவன்கள்ட்ட என்ன பேச்சு? கட்டி வச்சு தோலை உரிச்சாதான் நாயங்களுக்கு புத்தி வரும். விடுங்கோ, நாய கட்டி வச்சா நாம தான் நாதை தள்ளணும். சனின விரட்டி விடுங்கோ. ஐயா, என்ன இந்த பக்கம்? கோவில் ஆஃபீஸ் ஆவி குருக்கள்கிட்ட இருக்கு, வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். என்னன்னு தெரியல, குருக்கள் இன்னைக்கு கோயிலுக்கு வரல. ஆமாங்க ஐயா, அவங்க வீட்டில் ஏதோ விசேஷம் போல இருக்கு, ஒரே புகையும் கூச்சலமாக இருக்கு. அப்படியா? நம்ம மச்சின விஷயம் சொல்லி தானே, கொஞ்சம் பார்த்து முடிச்சிருங்க. பார்ப்போம் பார்ப்போம், வரேங்க. தாத்தா, தாத்தா, நாழியார் தான் கூப்பிடுறாங்க. சரி சரி. நமஸ்காரம் சாமி. யார் நீ? யார் உன்னை உள்ள விட்டது? திறந்தாத்துல ஏதோ நொஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ற. எழுந்திரு. இல்ல சாமி, நான் கோயில் தர்மகர்த்தா, குருக்களை பார்க்க வந்தேன். தர்மகர்த்தாவா இருந்தா நேரா பக்கத்துல வந்து உட்கார்றதா? வெளியில நின்னு அவனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே. எழுந்திரு எழுந்திரு. தர்மகர்த்தாவா இருந்தாலும் நீயும் சூத்திரம் தானே, போ வெளியே போ. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க? என்ன நடந்துருச்சா? சர்வநாசம் சம்பவிக்கும் காரியத்தை பண்ணிட்டு என்ன நடந்துச்சு நான் கேக்குற. முதல்ல வெளியே போ. ஆமா, ஏன் டென்ஷன் ஆகுறேன்? நடேசன் கூட கோயில இருக்கவா, கொஞ்சம் சகஜமா பழகுல வச்சு உள்ளே வந்துட்டார். உள்ள வரப்படாதுன்னு அவருக்கு தெரியல. அதான்டா, அதான். நீங்க மத்தவாளுக்கு நம்ம ஆச்சாரம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை சொல்லித்தரதே இல்லை. அதான் சூத்திரன் நம்ம பக்கத்துல வந்து சரிசமமா உட்கார்றான். நீங்க சத்த கொஞ்சம் வெளியே இருங்கோ, நான் நடேசனை கூப்பிடுறேன். நடேசா நடேசா. ஏங்க, பூஜைங்கிறது சாமி கும்பிடத்தானே, சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே. நாங்க சாமிக்கு மேலானவங்க சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியாடா பாத்தியா? சாமி, நானும் 30 வருஷமா ஆன்மீக பணி செய்துகிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆன் வேதத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? தெய்வாதீனம் ஜெகத்கர்வம், மந்திராதீனம் துதைவதம், தன்மந்திரம் பிரம்மணாதீனம், தஸ்மத் பிரம்மணம் பிரபு ஜெயத். இதுக்கு அர்த்தம் தெரியுமா? வேதத்தை பத்தி தெரியும்னு சொன்னியே, என்ன முழிக்கிற சொல்லு பாப்போம். உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, கடவுள்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், கடவுள்களும் மந்திரங்களும் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டவை, பிராமணர்களே கடவுள். ரிக்வேதம் 62வது பிரிவு 10வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. வெளியே போ. அம்மாமா, சீக் சமர்மத்மாவே, பிராமண விக்கிரகத்தை வணங்குறதா வேதம் சொல்றது? அடிடே, நீங்க எங்க வந்தேன்? வாங்க வாங்க வாங்க. இல்ல சாமி, நான் தப்பா நினைச்சிடப்படாது, நீங்க எல்லாம் இங்க வரவே கூடாது. எங்களவல்ல சில பேர் பின்பக்கமா தான் வருவா. இது ரொம்ப ஆச்சாரமான பூஜை. இப்படிப்பட்ட பூஜை நடக்கிறச்ச நாட்டை ஆள்ற ராஜாவே இருந்தாலும் இப்படி உள்ள வரக்கூடாதுங்கிற ஐதீகம். பகவான் பக்கத்துல எல்லாரும் போயிட முடியாது. அப்பா அப்பா, சூத்திரம் ஆத்துக்குள்ள வந்துட்டாலே அகன் தீட்டுப்பட்டுதான். அம்மா ஜலமிட்டு அலமி விட சொன்னா, கோமியம் வாங்கிட்டு சொன்னா, பூஜை பண்ணுவாமே. ஆமா ஆமா, கொண்டாடா அம்பி. யாரா உன்ன உள்ள விட்டதே? சூத்ர ஆத்துக்குள்ள வந்துட்டாலே அகன் தீட்டுப்பட்டு விடுதான். உன்னை எல்லாம் கோயிலுக்குள்ள விட்டா கோயில் என்னடா ஆகுறது? தர்மகர்த்தாவா இருந்தாலும் நீயும் சூத்திரம் தானே, போ வெளியே.